சினிமாவில் வர்ற ஒவ்வொருத்தரையும் வாழ வைக்கக்கூடியது நம்மளோட கடமை. மகனே, உலகத்தில் பெத்த தாய்க்கு மட்டும்தான் தெரியும் இந்த பிரசவ வேதனை. கதாநாயகர்கள் தான் வந்து நம்மளை பொறுத்தவரையிலும் இந்த திரையுலகம் தெய்வமாக கொண்டாடுவார்கள். ஹீரோவோட ஒரு போட்டோ வந்தனா ஹீரோயினோட 100 போட்டோ வரும். இன்னைக்கு வரை எப்படி தான் மெயின்டைன் பண்றான்னு தெரியல. நம்மளாம் லூஸ் பண்ணிட்டு இருக்கோம். முதல் முயற்சியாக இந்த படத்தை தயாரித்து இயக்கியிருக்கிற முருகன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை எங்கள் திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். யாருன்னே தெரியாது எனக்கு. திடீர்னு அவர் ஃபோன் பண்ணி வாங்கண்ணே, நீங்கள் வரணும், உங்களையும் பேரரசே உங்கள் சங்கத்திலிருந்து நாங்கள் கூப்பிட்டுருக்கோன்னாரு. ரெண்டாவது, யாருப்பா ஹீரோ, என்ன நீ யார், எந்த ஊர், ஒன்றுமே தெரியாது. அப்புறம் வச்சுட்டாரு, நான் அந்த நம்பரை மறந்துட்டேன். அப்புறம் உடனே நம்ம சங்கத்துக்கு ஃபோன் அடிச்சுட்டே ஒரு தம்பி கூப்பிட்டாரு, முருகன் பேர் சொன்னாரு. திருப்பி அவர் கூப்பிட சொல்லி எப்படியாவது பிடி. அது என்னைக்கு ஃபங்க்ஷனு எப்போ ஃபங்க்ஷன்றது கூட எனக்கு தெரியாது. இந்த நமக்கு ஒரு இதை அனுப்பியிருந்தாரு, அதில் என்னைக்கு டேட்னே போடல. இது எதுன்னா நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போகலாம், பட் சினிமாவில் வர்ற ஒவ்வொருத்தரையும் வாழ வைக்கக்கூடியது நம்மளோட கடமை. அந்த சினிமா இல்லைன்னா நம்ம இல்லை. அது யார் வந்தாலும் வரவேற்க நம்ம தயாராக இருக்கிறோன்றதுக்காகத்தான். பேரரசு வந்து அவர் வேற மாவட்டத்தில் இருந்தார். அந்த மாவட்டத்திலிருந்து, செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து அவர் வந்து வர வைக்கிறதுக்கு அவர் காலையிலேயே ஃபோன் அடித்தேன். இந்த மாதிரி ஒன்று, இந்த மாவட்டத்துக்கு எப்போ வர்றீங்கன்னு. சாயந்தரம் வந்துடுறேன் அப்படின்னாரு. சரி, அவர் வர்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஒவ்வொருத்தரும் இங்கே பேசும்போது குறிப்பிட்டாங்க, இந்த படம் ரொம்ப சிரமப்பட்டு எடுத்திருக்கோம் அப்படின்னு. கண்ணே, இப்போ தெரிஞ்சுக்கங்க, சினிமா சாதாரணமாலாம் எடுக்க முடியாது, சிரமப்பட்டால் தான் எடுக்க முடியும். எடுத்த கடைசியில் ஒரு சிரமம் இருக்கு பாரு. மகனே, உலகத்தில் பெத்த தாய்க்கு மட்டும்தான் தெரியும் இந்த பிரசவ வேதனை. அதுக்கடுத்தது உனக்கு தெரிய போகுது. அந்த ரெண்டு வேதனையும் சோதனையும் நம்ம ஏத்துக்கிட்டு, மனதளவுல ஏத்துக்கிறவன் தான் சினிமா எடுக்க வரணும், இல்லைன்னா வரக்கூடாது. இந்த வேதனையும் சோதனையும் தாண்டி படம் ரிலீஸ் ஆகும்போது நல்லா இல்லைன்னா கிளி கிளின்னு கிழிச்சிருவாங்க இவங்க. அது அடுத்த சோதனை. அந்த சோதனையில நீ ஜெயிச்சாதான் நீ ஒரு நிலையான இடத்தை பிடிக்க முடியும். இது நான் வரும்போது இருந்தது, நீங்க வரும்போதும் இருக்கு. இது பொதுவான ஒரு விஷயம். எப்படி எல்லாம் சோதனை பண்றாங்க தெரியுங்களா? ஒரு கலைஞர்களுக்கு ஊக்குவிக்கிறவருக்கு ஒரு சரியான ஒரு கதாநாயகர்கள் தான் வந்து நம்மளை பொறுத்தவரையிலும் இந்த திரையுலகம் தெய்வமாக கொண்டாடுவார்கள். அந்த காலத்தில் ஒரு படம் நஷ்டமாயிடுச்சுன்னா புரட்சி தலைவர் ஃபோன் பண்ணி அடுத்தது நம்ம ஒரு படம் பண்ணலாம், சம்பளம் எல்லாம் எதுவும் பேச மாட்டாரன், அவ்வளோ படம் ஓடலன்னா அடுத்தது. அதே மாதிரி சிவாஜி சார், அதே மாதிரி ஜெய்சங்கர் சார், நடிகர்கள் வந்து ஒரு தயாரிப்பாளர்களோட மூத்த புள்ள மாதிரி இருப்பாங்க. அப்பனுக்கு வயிறு வலிச்சதுன்னா நம்ம தான் மருந்து போடணும், அப்பனுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம தான் அவங்களை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும். அந்த உறவு முறை இருந்தால் மட்டும்தான், இருக்கிற வரையிலும் சினிமா நல்லா இருந்தது. அப்கோர்ஸ் 90s வரையிலும் அப்படி சொல்லலாம். இப்போ ஒரு படம் வந்து வெற்றி அடைஞ்சு அது இதாகிடுச்சுன்னா அந்த டைரக்டரையே வெட்டி விட்டுறாங்க. தயாரிப்பாளர் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டாங்க. இந்த பிரச்சனையே வேண்டான்னு ஃபோன் நம்பரையே மாற்றிக்கிறாங்க இல்லையா? முதல்லலாம் எப்போ பார்த்தாலும் நிறைய ஹீரோக்கள் கூடவே இருப்பாங்க நம்ம ஆளுகளாம். அது குறிப்பாக ஹீரோயின்ஸ் கூடவே இருக்கிறாள் இவர், யார், தேவராஜ். தேவராஜ் வந்து ஒரு ஹீரோவோட ஒரு போட்டோ வந்தனா ஹீரோயினோட 100 போட்டோ வரும். அவர் இன்னைக்கு வரல எப்படி தான் மெயின்டைன் பண்ணுறான்னு தெரியல. நம்மளாம் லூஸ் பண்ணிட்டு இருக்கோம் டைமை வேஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க மற்ற பத்திரிகையாளர். ஆனால் ஒரு காலத்தில் எல்லா ஹீரோக்களும் ப்ரெஸ் கூட உட்காந்து சுற்றி உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, ஒன்றா சாப்பிடுவாங்க. அந்த வசந்த காலம் இல்லாமல் போச்சு அப்படின்றது மிகப்பெரிய வருத்தத்தை, சோகத்தை ப்ரெஸ் எல்லாம் சொல்லுவாங்க என்கிட்ட. இன்ஃபேக்ட் நான்லாம் ஷூட்டிங் போனேன்னா என்னுடைய கதையை ப்ரெஸ்ஸுக்கு கூப்பிட்டு சொல்லிடுவேன், ஃபுல் கதையும் சொல்லுவேன், இன்டர்வெல்ல கொண்டு வந்து நிறுத்திடுவேன். அவங்க அன்னைக்கு போகிறவங்கெல்லாம் கேன்சல் பண்ணுவாங்க, நாளைக்கு இன்டர்வெல்லையும் கேட்டு போயிடுறேன், இன்டர்வெல்லுக்கு பின்னாடி என்னன்னு கேட்டு போகிறேன்பாங்க.
தட் வாஸ் த ஸ்பிரிட் ஆஃப் பிரஸ் அண்ட் த கிரியேட்டர். அது இல்லை, இன்னைக்கு யாரும் முழு கதையை சொல்றதுக்கு தைரியம் கிடையாது. முழு கதையை கேட்கிற அளவுக்கு உங்களுக்கு அப்பா போதுன்ற சாமி என்று. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.